வாட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை முன்னாடி நம்ம ஃபீட் பண்ணி நம்ம மெசேஜ் கொடுத்து நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கணும். இப்போ வந்து அதையே சிந்திக்க வைக்கிறதுக்கு, அதையே யோசிக்க வைக்கிறது, அது கேள்வி நம்ம பேசுற மாதிரி அதை பேச வைக்கிற அந்த டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. கூகுள் நம்ம எதனா தேடணும், எதனா நமக்கு தேவைன்னா என்ன பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடி பாத்தீங்கன்னா, கூகுளில் போவோம், கூகுளில் டைப் பண்ணுவோம், கூகுள் வந்து என்ன வேணுமோ அதை வரிசையாக கொடுத்துரும். எங்க என்ன கொடுக்கணும்னா அதுக்கு எழுதியிருக்கிற, அதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதிருக்காங்க, கோடிங்ல அல்காரிதம்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த அல்காரிதம் வந்து என்ன கேட்டா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு அல்காரிதம் எழுதியிருக்காங்க. அந்த அல்காரிதம் பிரகாரம் என்னென்ன வெப்சைட் எல்லாம் இருக்குதோ அதை எடுத்து கொடுத்துரும். இப்ப ஸ்டீஃபன் ராஜ் பத்தி சென்னையில இருக்கு மைண்ட் யுவர் மைண்ட் அப்படின்னா, மைண்ட் யுவர் மைண்ட்ல இந்த மாதிரி விஷயம் அப்படின்ட்டு நம்ம என்ன வெப்சைட் பண்ணிருக்கோமோ, மைண்ட் யுவர் வெப்சைட்டோ, அப்புறம் இது நம்மளோட யூடியூப் சேனலையும் கொடுத்துரும். அதுல இருந்து நம்ம எங்கெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கோம், லிங்க்டின்ல இருந்ததுன்னா கொடுக்கும், இன்ஸ்டாகிராம்ல இருந்ததுன்னா கொடுக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வெப்சைட் டீடைல்ஸ் கொடுக்கும், என்னென்ன வீடியோஸ் கொடுக்கும், இதெல்லாம் நமக்கு வரிசையா வந்துடும். மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ்னு போட்டோம்னா, இதே வெறும் மைண்ட் யுவர் மைண்ட்னு போட்டோம்னா என்ன வரும்னா, அது ரிலேட்டடா என்னெல்லாம் யார் யார் மைண்ட் யுவர் மைண்ட்னு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ, அதுல எந்த சைட்டு வந்து ரொம்ப அதிகமா வியூவா இருக்கோ அந்த சைட்டை மட்டும்தான் அது முதல்ல கொடுக்கும், அதுக்கப்புறம் கொடுக்கும். இது இந்த இது பிரகாரம் அல்காரிதம் எழுதியிருந்தாங்க. இந்த அல்காரிதம் தான் வந்து நமக்கு வந்து பேஸ் பண்ணி நமக்கு சர்ச் இன்ஜின் இல்ல, இட் இஸ் கால்ட் சர்ச் இன்ஜின், நம்ம சர்ச் பண்ணா கொடுக்கும். பட் இப்ப என்னன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா, நம்ம கேள்வி கேட்டா ஏ என்ன என்ன அப்படின்னு சொன்னா, இட் இஸ் இது வந்து ஒரு மனுஷனை காப்பி அடிச்சு அது என்ன செய்யறானோ மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றோம் அப்படின்ற வார்த்தையை ஸ்பெசிபிக்கா கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா கொடுக்கறதுக்கு ரெடி பண்ண ஒரு சிஸ்டம் தான் ஏ. இதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு வந்து எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனா நம்ம ஒரு கொஞ்ச காலமாவே நமக்கு தெரியாது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிராவல் பண்ணிட்டு வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இது எப்போ வந்தது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. என்னென்னலாம் டெக்னாலஜி வந்திருக்கு? ஸோ நம்ம டோட்டலா கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில வந்து ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்தது, இன்டர்நெட்ல இருந்து மொபைல் டெக்னாலஜி வந்தது, இன்னைக்கு வந்து ஏஐ டெக்னாலஜிக்கு மாறிட்டோம். இப்போ டோட்டலா இன்னைக்கு வந்து வி ஆர் இன் ஏஆர்ஆல இருக்கிறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஆர்ஆல இருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா 1943ல வாரன் மெக்காலம் அண்ட் வால்டர் பிட்ஸ் அப்படின்ற இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொபோஸ் ஒரு மாடல் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்டிபிஷியல் நியூரான்ஸ் அப்படின்ற ஒரு மாடலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆர்டிபிஷியல் நியூரான்ஸ்ன்றது நம்ம ஹியூமன் நியூரான்ஸ் மாதிரி ஆர்டிபிஷியல் நியூரான்ஸ், அங்கிருந்து தான் அந்த வார்த்தை புரட்டுருக்கு, அங்கிருந்து தான் அந்த ஐடியாவே புரட்டுருக்கு. இந்த அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து நமக்கு ஹிஸ்ட்ரியை தொடங்குது. ஹிஸ்ட்ரி தொடங்கும் போதுனா எங்கேருந்து வருது, 1943லயே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்கிறான் நமக்கு. 1949ல அதுக்கப்புறம் வந்து டொனால்ட் அப்படின்றவர் வந்து அப்போதான் அதை இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அப்டேட் பண்ணுறாரு. அப்டேட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி இந்த கனெக்ஷன் பிட்வீன் த நியூரான்ஸ், ஒவ்வொரு நியூரான்ஸ்க்கும் கனெக்ஷன், ஏதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரான்ஸை அந்த கனெக்ஷனோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறாரு, அப்டேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1950ல வந்து ஆலன் டியூனிங் அப்படின்றவர் பப்ளிஷ் பண்றாரு கம்ப்யூட்டிங் மிஷினரி அண்ட் இன்டெலிஜென்ஸ் பப்ளிஷ் பண்றாரு 1950ல. 55ல ஆலன் நியூவெல் அப்படின்றவரும் ஹெர்பர்ட் சிமன் அப்படின்றவரும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரியேட் பண்றாங்க, அந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா லாஜிக் தியரிஸ்ட் அப்படின்ற ஒரு தியரியை கிரியேட் பண்றாங்க. அப்போ வந்து 1953 இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு பார்த்தோம்னா 38 ஒரு 38ல இருந்து ஒரு 52 மேத்தமெட்டிக்கல் தீரம்ஸை வந்து சால்வ் பண்ணி கொடுத்தது. 1956ல தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற வேர்டே காயின் பண்ணப்படுது. யார் காயின் பண்ணிருப்பாரு, ஜான் மெக்கார்த்தி என்றவங்க தான், ஒரு அமெரிக்கன் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், அவங்க காயின் பண்றாங்க இந்த வேர்டை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற வேர்டை வந்து 1956ல காயின் பண்றாங்க. 1966ல வந்து ரிசர்ச்சர் அந்த இந்த வந்து டெவலப் பண்ணி அல்காரிதம் எழுதுறது 1966ல எழுதுறாங்க. இந்த அல்காரிதம் வந்து ஜோசப் வைசன்பர்க் அப்படின்றவர் வந்து இந்த அல்காரிதம் எழுதி இதுல வந்து ஃபர்ஸ்ட் சாட் பாட்டா அப்போ கொண்டு வர்றாரு. இது விச் இஸ் நேம்ட் அஸ் எலிசா அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாட் பாட். அப்போ 1972ல ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஹியூமனாய்டு ரோபாட் கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிப்பு வருது. யார் பண்றாங்கன்னா ஜப்பான் பில் பண்றாங்க.
அதுக்கு வந்து வாபாட் ஒன் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. 1980ல த ஃபர்ஸ்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அமெரிக்கால அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நடந்திருக்கு. வாஸ் ஹெல்ட் இன் இது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில வந்திருக்குது 1980ல. 1997ல ஐபிஎம் டிபி ப்ளூ டீப் ப்ளூ பீட்ஸ் அப்படின்ற அந்த வேர்ல்டு கிளாஸ் சாம்பியன், யார் வேர்ல்டு கிளாஸ் சாம்பியன், கேரி காஸ்பரோவை வந்து ஒரு மிஷின் இதுல செஸ்ல தோக்கடிக்குது. பிகேம் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பீட் மிஷின் செஸ் சாம்பியனா வந்து தோக்கடிக்குது 1997ல. அதுக்கப்புறம் வந்து அப்படியே படிப்படி அது கொஞ்சம் கேப் வந்தது, ரிசர்ச் போயிட்டே இருக்கு. 2002ல வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏஐ, அப்பதான் வீட்டுக்குள்ள ஒரு ஏஐ வருது. இந்த ஏஐ என்ன அப்படின்னா, நம்மளாம் பார்த்துருப்போம், இந்த படத்துல போட்டிருக்கோம் பாருங்க, இட் இஸ் அ வேக்கம் கிளீனர். நமக்கு தெரிஞ்சு வேக்கம் கிளீனர் வந்து கையில தான் கொண்டுட்டு போவோம், உருட்டிட்டு போவோம், கொண்டுவோம். நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் யூஸ் பண்றாங்கன்னு வச்சிங்களேன். மிஷின் ஆக்சுவலா இந்த சிஸ்டம் ரவுண்டா இருக்கும், அப்படியே ரூம் பூரா போயிட்டு வரும், கிளீன் பண்ணிட்டே வந்துடும். அது கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டே வந்துடும். ரிமோட் சென்சிங்ல போறது அது. இந்த இது வந்து எப்போ வந்ததுன்னா, என்டர் ஆகுது ரூமுக்கு, வீட்டுக்குன்னு என்டர் ஆகுது எப்போ அப்படின்னா 2002ல வருது. 2006ல இருந்து தான் நம்மளோட சோசியல் மீடியா இது எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஏஐகே பிஸ்னஸ் பிஸ்னஸ் விஷயமா வர பிஸ்னஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. இது என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் ஃபேஸ்புக்ல ஆரம்பிச்சு ட்விட்டர் நெட்ஃபிளிக்ஸ் இந்த எல்லா சோசியல் மீடியாவும் வந்து நமக்கு இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஏஐ தான்.